உபரிஷ் ஐயாட்ட பேச விரும்புறீங்க, அன்மியூட் பண்றேன், தூக்கத்தை பத்தி பேசலாம். பாபுலால் சார் நன்றி. நான் என்னோட வீடியோ போடல, ஏன்னா போட்டா பேண்ட்வித் கம்மியாகுது. நான் அப்படியே பேசலாங்களா? ஐயா வணக்கம். ஐயா எனக்கு ஒரு சின்ன க்வெஸ்சன் என்னன்னா, தூக்கம்ங்கிறது புறம் தானுங்களே? தூக்கம்ங்கிறது புறமா இருந்தாலும் அதுல நம்ம கொஞ்சம் இதை அகத்தை மாதிரிதான் நம்ம டீல் பண்ண வேண்டியிருக்கு. ஏன்னா நம்ம அதுல ஹேண்டில் பண்ற மாதிரி ஏதாவது ஒன்று பண்ண ஆரம்பிச்சோம்னு சொன்னாலே அது நம்ம அந்த தூக்கம் கலைஞ்சு போயிடும், தூக்கத்துக்குள்ள சக்தி கிடைக்காம போயிடும். அதனால இது வந்து புறம் மாதிரி இருந்தாலுமே கூட அதுக்கான ஆயத்த வேலை நம்ம படுக்கிறது வரைக்கும் அது புறங்கிற மாதிரி வந்துடுது. அந்த தூக்கம் ஏற்படுறது வந்து அந்த அகம் மாதிரி தான் நம்ம டீல் பண்ண வேண்டியது. நம்ம டீலிங் ஆஸ்பெக்ட்ல பார்த்தானுங்கன்னா அது அகம்னு தான் எடுத்துக்கிடும். அனுபவிச்சேங்கிற முறையில நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க விரும்புறேன். அது நீங்க சொன்னீங்க இல்லையா, இந்த நம்ம புறம் சார்ந்த விஷயங்கள் படுக்க வர வரைக்கும் தான் நம்ம புறம் சார்ந்த விஷயமா இருக்கும். நம்ம வேலையை முடிக்கணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும், படிக்க இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு படுக்க வந்துட்டோம் அப்படின்னா அகம் வந்து அது கண்ட்ரோல எடுத்துக்கிட்டு சம்டைம் தூக்கம் வந்துருது, சம்டைம்ஸ் தூக்கம் வரல. நம்மளுக்கு எந்த வேலையும் இல்ல இருந்தாலும் தூக்கம் வர மாட்டேங்குது. அப்போ ஹீலர் பாஸ்கர் என்ன சொன்னாருன்னா, நீங்க ஒரு நல்ல படுக்கை கிட்ட ஒரு நல்ல ஒரு சேரை போட்டு ரெக்ளைனிங் சேர் மாதிரி போட்டு உக்காந்துங்க. ஒரு நாலு தடவை மூணு தடவை அந்த தலை வந்து அப்படியே கீழே தள்ளும். நம்ம இது பண்ணிட்டு தான் இருப்போம், முழிச்சுதான் இருப்போம், முழிச்சுட்டு இருக்கும் போதே அப்படி தூக்கம் வர மாதிரி இருக்கு, தலை தள்ளும். இந்த நாலாவது தடவை இல்ல அஞ்சாவது தடவை வரும்போது அப்படியே டிரான்ஸ்ஃபர் பண்ணி கெட்டில படுத்துங்க அப்படின்னு சொல்றாரு. இது அவரு இதுக்கு ஒரு விளக்கம், பின்னாடி விளக்கம் என்ன சொல்றாருன்னா, இந்த துணிக்கடையில துணி பார்க்க வரவங்களும் அப்படி எல்லாத்தையும் விரிச்சு போட்டு வச்சிருப்பாங்க. அப்போ அடுத்த வரும்போது அவனால எந்த துணியுமே பார்க்க முடியாது. இவன் என்ன பண்ணணும், அதுக்குள்ள திருப்பி ஒவ்வொரு டைம் பாத்தீங்கன்னா துணிக்கடையில துணி எடுத்து மடிச்சு உள்ள வச்சிருவாங்க. ஏன்னா அடுத்த வரவனுக்கு காட்டணும், ஒண்ணுக்குள்ள ஒண்ணு கடியில இருந்ததுன்னா பார்க்க முடியாது. சோ இந்த மாதிரி உட்காந்து இது பண்ணும், மனம் வந்து தன்னுடைய நினைவுகளை வந்து துணியை அடுக்கி வச்சுக்கிற மாதிரி பிளான் பண்ணி அடுக்கி வச்சிடுது. அது வந்து நீங்க கான்சியஸா பண்ணக்கூடாது. நீங்க ஒன் செகண்ட் நீங்க சொல்ற அந்த இதை வந்து, சரி வந்தா வருது வரலன்னா போகுது, நம்ம உட்காந்துருப்போம் இல்ல ஏதாவது ஒண்ணு படிப்போம் அப்படின்னு நீங்க அந்த ஒரு இது இல்லாம முயற்சி இல்லாம இருக்கணும். சோ அப்படி வந்ததுன்னா நீங்க உங்களுடைய உடல் உழைப்பு, அன்னைக்கு நீங்க சாப்பிட்ட சாப்பாடு இதெல்லாம் கூட இதுல ஒரு புறக்காரணிகளா இருக்கிறதுனால இதெல்லாம் கரெக்டா ஜட்ஜ் பண்ணி எல்லாம் நம்ம டெய்லி வாழ்க்கையில கான்சியஸா செய்யறது கிடையாது. தூக்கம்னா போய் தூங்கணும் அப்படிங்கிற அது இயற்கையா எல்லாருக்கும் நடந்ததுனால நம்மளுக்கும் சரி நிறைய நாம் அப்படி நடந்துருது, சில நாள் அப்படி நடக்கிறது இல்ல. சோ இதுல வந்து நிறைய மிஸ் பண்ணிடுவோம். சரி வந்தா வருது வரலனா போகுது, நம்ம வரலனா டைம் படிக்க முடியும் அப்படிங்கும் போது அங்க ஒரு கண்டிஷன் என்னன்னா, நம்மளுக்கு ஒரு அரைகுற தூக்கமா இருக்கும், கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்க முடியாது. சரி உக்காந்துக்குவோம் அப்படின்னு சொல்லி உக்காந்துக்கிட்டு தூங்குனீங்கன்னா நல்லா தூக்கம் வந்துருது. சரி தூக்கமே வரலனா அத பத்திய கவலைகள், ஐயோ தூக்கம் வரலையேங்கிற சிந்தனை இல்லாம இருந்தோம்னா போதும். அது வந்து நம்மளுக்கு வந்து அடுத்த நாள் நம்மளுக்கு தேவைப்படுற நேரத்துல நீங்க சொன்னீங்களே, நீங்களே கூட நிறைய டைம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருப்பீங்க. உட்காந்துருக்கும் போது ஒரு பத்து நிமிஷம் தூங்கணும்னு வச்சுங்களேன், கம்ப்ளீட்டா ரெஃப்ரெஷ் ஆயிடும். சோ நீங்க உங்களுடைய பாணியில அதை பத்திய கவலைகள் இருக்க கூடாது. புறம் சார்ந்த விஷயங்களை செய்யலாம் ஒழிய அகம் சார்ந்து ஐயோ இப்படி ஆயிடுச்சேன்னு அத ஒரு டென்ஷன் லெவல்ல சேர்க்கிறது வரல விடு அப்படின்னு விட்டுறணும். விட்டோம்னா அந்த மனோநிலை என்னைக்கு வருது, அன்னைக்கே உங்களுக்கு வந்து அதுதானே நம்ம எல்லா இடத்துலயும் சொல்றோம் கையறு நிலை. அந்த தூக்கத்திலேயே அந்த கையறு நிலை வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா தூக்கம் வந்துருது. இதுதான் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ். நன்றிங்கய்யா, வணக்கம்.